வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா ஆறேழு வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா ஈரேழு வயதில் மாறுது அது ஏதேதோ கதைகள் கூறுது எண்ணிரண்டு வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு எண்ணிரண்டு வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு பெண் மனது ஊஞ்சல் ஆடுது அதன் பேச்சு மூச்சு வேகமாகுது பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது தேனாற்றில் நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது குளிர்ந்த மலர் சோலையிலே கோடைக்கால மாலையிலே குளிர்ந்த மலர் சோலையிலே வாடை சென்றல் இரண்டும் வந்தது உன் ஆடை தொட்டு ஆடுகின்றது ஆடை தொட்ட சென்றலு காத்தை மகள் சொந்தம் என்று ஆடை தொட்ட சென்றலு காத்தை மகள் சொந்தம் என்று காளையுள்ள வாடுகின்றது எண்ணம் கரை கடந்து ஓடுகின்றது சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது இன்ஜினியர் சார் உங்களை கான்ட்ராக்டர் கூட்டி வர சொன்னாருங்க வராங்க நீ அதுல சொட்ட இதுல சொத்த அப்படின்னு அரசாங்கத்துக்கு எழுத வேண்டியாம என்ன இன்ஜினியருடைய கடமை உனதான பேசுங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காலமெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அணையம் தகுதி இல்லாத பொருள்களை கொண்டு கட்ட சொல்றீங்களே இந்த அக்கிரமத்தை எப்படி அனுமதிக்க முடியும் அப்போ நல்ல சாமானை போட்டு கட்டினா எனக்கு நஷ்டம் இல்ல வரும் இல்ல இல்ல எஸ்டிமேட் படி கட்டினாலே உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் அதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கொள்ள லாபம் அடிக்கலாம்ங்கிற ஆசையில நிறுத்து நீ உன் முதலாளிக்கு துரோகம் நினைக்கிற பொதுமக்களின் நன்மைக்காக ஒரு தனி மனிதனுக்கு துரோகம் செய்யத்தான் வேணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன் எனக்கு பொது நலம் தான் முக்கியம் இந்த பொது நலம் தியாகம் பரோபகாரம் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு பேஷனா போயிடுச்சு இப்போ பொது நலம்ன்றத ஒரு போலித்தனமான வாதம் அத நம்பி கெட்டு போவாதே அந்த கவலை உங்களுக்கு வேண்டியது மரண தருவாயில என் கடந்த கால வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்கும்போது இதுவரையிலும் நான் யாருக்கும் தீங்கே செய்யல நன்மையத்தான் செய்தேங்கிற நிம்மதியோடு நான் சாக விரும்புறேன் போனா போதும் உனக்கு வேலை கொடுத்தேன் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம பேசுறேன் அந்த விசுவாசம் இருக்கிறதுனால்தான் உங்க பேரை காப்பாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நாளைக்கு அணைக்கட்டு உடைஞ்சி ஆயிரம் ஆயிரம் குடிசைகள் தண்ணீர்ல முழுகி அந்த கொடுமைக்கு பலியான ஏழை எளிவங்கள்லாம் உங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாதேங்கிற நல்லெண்ணத்தை தான் சொல்றேன் அட தெரியும் நல்லெண்ணம் கடைசியா சொல்றேன் என்ன விரோதிச்சுக்காது உங்களை போல பெரிய மனிதர்களின் விரோதத்தை விட ஏழைகளின் கண்ணீருக்கு தான் நான் பயப்படுறேன் நீ பாஸ் ஆயிட்டேன் என்ன சொல்றீங்க இவ்வளவு பொறுப்பான விஷயத்த உங்ககிட்ட ஒப்பி இருக்கிறனே அதுக்கு தகுதி தானான்னு உன்னை டெஸ்ட் பண்ணேன் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் உண்மையா சொல்றீங்களா பின்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எனக்கு ஆண்டவ சொத்து அள்ளி அள்ளி என்கிட்ட கொடுத்து இருக்கிறான் நான் என்ன தங்கத்தை ஊறுகாய் போட்டு சாப்பிட போறேனா இல்ல வெள்ளிய வேக வச்சு திங்க போறேனா இந்த மேஸ்திரி பயந்த மத்த ரகமான சாமான்களை எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கு நீ எங்க அவனோட உடம்பியா இருக்கிறியோன்னு பார்த்தேன் உங்களை ஏதேதோ பேசிட்டேன் மன்னிச்சிருக்கேன் என்ன பேசிட்டேன் பேசலன்னு நினைச்சுக்க இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் வர்றேன் முழிக்கிற நம்ம இன்ஜினியர் தம்பி பார்த்தது இல்ல நான் பார்த்ததே இல்ல ஆமா நான் கூட பார்த்தது இல்ல ரொம்ப சந்தோஷம் நம்ம பொண்ணு நரணி
அது இந்த கிராமிய நடனம்னா ரொம்ப பிரியம். இந்த குழந்தை செஞ்செல்லாம் அதுக்கு மாட்டேன்னு இந்த காடெல்லாம் சுத்தம். என்னைக்கு அவனுங்க என் குழந்தைன்னு எடுத்துட்டு போடுறானுங்களோ. இன்ஜினியர் தம்பி, இப்ப நாளைக்கு காஷ்மீர் போகணும். ஏன்னா அங்க எக்கச்சக்கமா கருடர் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்து வாங்கணும். புறப்படுறதுக்கு தயாரா. செல்வம், நீ இருந்தா நான் சம்பாதிக்க முடியாது. உன்னால நான் 10 லட்சம் நஷ்டம் அடையணுமா? மயனி நம்ம இன்ஜினியர் காஷ்மீருக்கு ட்ரெயின்ல புறப்படுறோம். அது ஸ்டாப்பிங் பிளேஸ்ல போய் நிக்கிறதுக்குள்ள அவனை கைலாசத்துக்கு அனுப்பணும். என் மேல போவோமா? உங்களை ஏமாத்திட்டேன்னு பின்ன நீங்க மட்டும் ஏமாத்தலாமா? குருடன்னு சொல்லி நானா ஏமாத்துறேன்? நீ தானே ஏமாந்த. உங்கள்கிட்ட பேச மாட்டேன். என்னது பேச மாட்டீங்களா? ஓஹோ, உங்களது வந்துருச்சா? பேசவே போறதில்ல. இன்னைக்கு நேரத்துல சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு இதே நேரத்துல என்ன ரயில்ல போயிட்டு இருப்பேன் தனந்தனியா. என்னது ரயில்ல போயிட்டு இருப்பீங்களா? ஆமா, காஷ்மீருக்கு போக சொல்லிதான் உங்க அப்பா கட்டளை போட்டார. அப்படின்னா காஷ்மீருக்கு நானும் வருவேன். அது எப்படி முடியும்? லைசன்ஸ் வேண்டாம். லைசன்ஸா? ஆமா, கல்யாணம்ங்கிற லைசன்ஸ். பெரியவங்களா பார்த்து அதை நமக்கு கொடுத்த பிறகுதான் நான் உனக்கு சரியா கூட்டிட்டு போறேன். என்ன அருணே, என்ன இந்த பாரு, இந்த பாரு, நான் 10 நாள்ல திரும்பி வந்துடுறேன். 10 நாளா? என்ன 10 நாளா? 10 நாள், வெறும் 10 நாள்தான். 10 நாள் இப்பதான் நல்ல குழந்தை அர்த்தமா? Thank you.
உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு லட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் போய் சொல்றேன்.
பெரிய பயிலா யாக்கிட்ட நாக் அவுட் பண்ணிடுவேன் நாக் அவுட் எதுக்குறியா என்னடா பெரியமா என் அப்பா புத்திசாலி கொஞ்சம் இங்க இருந்து வெளியே போறியா நீ நல்லா இருப்ப நல்லா கொண்டாந்து சேர்த்தாரு இந்த பைத்தியத்தை ஐயா கொஞ்சம் போய்யா உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க அம்மா அங்க வந்து டான்ஸ் ஆடியா போங்க அக்கா நீ அக்கா டான்ஸ் ஆட போற அரை சும்மா இருடா நீ ஒண்ணு அக்கா என்னடா அக்கா எனக்கு எப்பக்கா கல்யாணத்தை பண்ண போற அட உனக்காக தான் அந்த மீனாட்சி குட்டிக்கு சோறு போட்டு வளர்க்கறேன் காலம் வரட்டும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ரைட்டுக்கா அம்மா வாடா ராஜா என்னம்மா மாமாவுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு பேச்சு நடக்குதா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது முதல்ல ஒழுங்கா நாலு காசு சம்பாதிக்க வழியை தேடு நல்லா சொல்லுமா ஓஹோ காலேஜில் படிக்கிறேங்கிற திமிர சர்க்கார் பணத்துல படிக்கிற ஓசியில படிக்கிற பாத்து படிச்சு பாஸ் பண்ணு ரொம்ப தேங்க்ஸ் மாமா போக்கிரியா இருந்தாலும் நல்லது சொன்னா கேட்க வேண்டியது யாரு பாத்து போட்டிருந்தேன் சும்மா இருடா குழந்தை கிட்ட போய் சரி சரி காலேஜ்ல படிக்கிறத விட்டுட்டு காதல் கிரல் ஆரம்பிச்சிடாத பைத்தியகாரா இத்தனை வயசாச்சு இனி எனக்கே காதல்னா என்னன்னு தெரியாது குழந்தை கிட்ட போய் காதலாம் காதல் கண்ணு நீ ஜாகிரதா காலேஜுக்கு போயிட்டு வாடா கண்ணு சரிம்மா ஆமா சரசு மை டார்லிங் புஸ்தகத்தை கட்டிக்கிட்டு தூங்குறாங்க வாய் வழியா படிக்க மாட்டான் போல இருக்கு மனசு உள்ளே இப்படி ஏத்துறான் போல இருக்கு டே ஐயா டே சும்மாவே குடுக்கறாங்களா அப்ப ஓவல் வாங்கிடுவா உடம்பாவது தேரட்டும் அப்படியா இருங்க கொண்டாங்க இவ்வளவும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க பரவாயில்ல பையன் இந்த வருஷம் தேறிடுவான் தேராம எவ்வளவு பெரிய புத்தகம் படிக்கிறாங்க நம்ம பையன் அந்த காலத்துல நம்ம எல்லாம் படிச்சது அரிச்சவடி சும்மா தொண்ட புஸ்தகம் இருக்கு என்ன கனம் கனமான படிப்பு அப்பதான் பெரிய உத்தியம் பொம்பளும் படிக்க வேண்டிய புஸ்தகமா டிராங்கில ஏதாவது எழுதுறதுக்குன்னு சொல்லி எழுதி என்னையா இது யார் நீங்க நானா நம்ம அவன் தான் நடராஜன் அவனை பெத்த பாவி ஓஹோ அப்படியா நான் வரேன் தயடா நீ யார் அரசு கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்துறிய நீ என்ன மாணவியா யாருக்காவது மாணவியா மாணவிதான் மாணவிக்கு என் பையன் ரூம்ல என்ன வேலை அது என்னுடைய புத்தகம் ஒண்ணு கொடுத்திருந்தேன் அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் முதல்ல புஸ்தகத்தை தான் கொடுக்கறது தெரியும் எனக்கு எந்த புஸ்தகம் அம்மா கொடுத்த இதே புத்தகம் தான் இதேவா இதே புத்தகம் தான் இவ்வளவு பெரிய புஸ்தகத்தையா நீ படிக்கல காலேஜ்னா சும்மாவா
இத விட பெரிய புத்தகத்தை எல்லாம் நாங்க கரைச்சு குடிக்கணும். காலேஜில கரைச்சு குடிக்கிறீங்களா? பாவீங்களா? அப்பா நீங்க ஓவல் கட்டிங்கல காப்பியை கொடுத்து தான் பாவியே. கரசே உன்னை வெளியில கூப்பிடுறாங்க போய். என்ன யாரும் கூட மாட்டாங்க. ஐயோ இந்த பாரு கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு போங்க சீக்கிரம் போ. ஐயோ என்னடா கை ஓதறது காப்பி வேணா காவாலி பயம் அவனே உனக்கு காதல் பண்ற வயசு வந்துருச்சுடா உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சம் பாரு என் புத்திய மோகன் மில் முதலாளி மோகன தெரியுமா உங்களுக்கு இந்த ஊர்ல ரெண்டு மில் இருக்குது அவனுக்கு 4 கோடி ரூபாய் இந்தியாவில மட்டும் இருக்கிறப்ப சொத்து ஆமா நெருப்பு கடை பருப்பு கடை நெருப்பு பொட்டி கடை கரும்பு கடை கடலைக்காய் கடை அத்தனை கடை அவனுக்கு சொந்தம் அவனுக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இதுக்கு பேரு சரஸ்வதி 4 கோடி ரூபாய்க்கும் இந்த பொண்ணு தான் சொந்தம் அடப்பாவி முன்னாலேயே சொல்லக்கூடாதாடா 4 கோடி அச்சடா நமஸ்காரம் பண்ணி அம்மா உட்காரம் பண்ணி மரியாதையா பேசிருப்பே அம்மா சரிப்படையா 4 கோடியில பொண்ணு எங்கடா கிடைக்க போறா என்ன பண்ண முடியும் எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாம முடியாது என் கண்ணே என் கண்ணே என் அம்மா என் ராஜா பீடி சாப்பிட்டா என்னமோ எப்படியாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்றேன் நீங்க ரொம்ப வற்புறுத்துறீங்க சரி நான் லவ் பண்றேன் ஆனா நான் படிப்புல கோட்டை அடிச்சுட்டேன் கிட்ட அடிச்சுட்டேன்ட்டு அப்படி இப்படி சொல்லப்படாது நீதான் வரிசையா கோட்டை அடிக்கிற பெண்ணை சக்சஸ் ஆக போகுது கல்யாணம் பண்ணிக்கப்பா சரி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க எதுக்கு லவ் பண்றதுக்கா கோட்டை சூட்டெல்லாம் தைக்க வேணாம் கோட்டை சூட்ல இல்லாம லவ் பண்ணுங்க நெஞ்சில ஒட்டி வச்சுக்கலாம் குளிக்கும் போது ஊரி கீழே விழுந்துரும் புஸ்தகத்துல இருந்தாதானே அடிக்கடி எடுத்து பாத்துக்கலாம் தலகாணிக்கு அடியில வச்சு தூங்கிக்கலாம் அது சரி உங்க அப்பா கிட்ட என்ன கோட்டீஸ்வர மகன் போய் சொல்லிட்டீங்களே நாளைக்கு எங்க அப்பா ரயில்ல கூலி வேலை செய்யறவனு தெரிஞ்சா நம்ம கதி என்ன ஆகும் இப்படிப்பட்ட தீர செயலை செய்யலன்னா எப்படி லவ் பண்ண முடியும் சரி இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இன்னும் 2 நாள்ல வந்தேன் அப்படியா சரி நானும் ஊருக்கு போயிட்டு நல்ல வேலை என் வயித்துல பால வாத்தாங்க அண்ணாத்தே அஞ்சாதீங்க அண்ணாத்தே அங்கே இங்கே பாக்குறது என்னாத்தே என்ன மனுஷன் மனிதன் மாறுவதில்லை அவர் மாறிடு மனிதன் இல்லை சும்மா இருக்க முடியாது சும்மா கிணத்துக்குள்ள போய் உட்காரக்கூடாதா ஐயோ பா ஆமா நீ யாரு நீ யாரு வேதாந்த வேறையா போய் தூங்கையா ஆமா உங்களை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு இங்க யாரு பாட்டு பாடுறாங்க யாரும் பாட வேண்டியதில்ல நாங்கெல்லாம் பாடுபட்ட களத்துல தானாவே தூங்கிடுவோம் ஐயோ யாராவது பாட்டு பாடினா தானே எனக்கு தூக்கம் வரும் நீ ஒரு பாட்டு பாட பப்பா ஆராய்ட்டு பாடுறாங்க போய் தூங்கியா நல்ல பைத்தியா நீ ஒழுங்கா தூங்க பரியாதியா நான் போய் காத்துக்குள்ள தூங்குறேன் பாரு
விட்டான் விழியை எனக்கு கொடுத்த இறைவன் வழியை காட்ட மறுத்து விட்டான் நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று நீங்களே இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்கலாமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு தண்டனை? அய்யோ
பேரால என்ன கொண்டாடுறீங்க பெரியம்மா? அரவைத்து கஞ்சி ஊத்துறவனா இருந்தாலும் சரி, ஒரு யோகியனுக்கு என்ன கட்டி வைங்க பெரியம்மா? நீங்க பெத்த பொண்ணா இருந்தா ஒரு கொலகாரனுக்கு கட்டி வைப்பீங்களா? உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? எங்க நீ கத்துக்கிட்ட இப்படி வெடுக்க வெடுக்குன்னு கேளு கேட்க. என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா, நீங்க தான் என் தெய்வம். ஆனா மாமாவை கட்டிக்கன்னு சொல்றதை விட உங்க கையாலே கொஞ்சம் விஷத்தை கொடுங்க. சந்தோஷமா குடிச்சிட்டு உங்க காலடியிலே விழுந்து சாகர். நீங்க என்ன கொண்டாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உங்க அப்பனும் அம்மாவும் கால்ராவுல செத்து போன போது அனாரியா மாட்டுப்பட்டையில கடந்தியே, அப்ப உன்னை தூக்கிட்டு வந்து காப்பாத்தினேனே, அது கூட வாடி மறந்துட்ட. உன் உயிர் எனக்கு சொந்தம்டி, எனக்கு சொந்தம். என்ன கண் கலங்க விட்டுட்டு போறேங்கிறியே, என் கண்ணீர் உன்னை சும்மா விடுமாடி. என் உப்பத்தின விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருந்தா வாடி. இனி உங்க இஷ்டம். கட்டேண்டா. என்னடி நினைச்சுக்கிட்ட இந்த பாக்கியத்தை? இவனுக்கு ஆசீர்வாதம் வர ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த அடி உன் புருஷன் கொண்டு வந்த அடி. அடி இருக்கோ அப்படி அப்படி. இன்னொரு தரம் பாருங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, போடுங்க நல்லா இருக்கு. பிரபாதம் நல்லா பாடுறியா? இப்படி பாட்டா சும்மா பாடுன்னு சொன்னா? பாடணும் பாடணும்னு பாடு. பாட மாட்டியா? பாரு எங்க நீ டான்ஸ் ஆடுறியா? டான்ஸ் ஆடலாதான் வர. அம்மா அம்மா, யாரு யாருமா நீங்க? இதுதானே கான்ட்ராக்டர் வீடு? ஆமா, எங்க அப்பா தான் அவரு. என்ன வேணும் உங்களுக்கு? அவர்கிட்ட தாமா என் புள்ள செல்வம் வேலை பாக்குறேன். யாரு? இன்ஜினியர். ஆமாம்மா. ஓ, அவரோட அம்மாவை நீங்க? வாங்க வாங்க உட்காருங்கம்மா. உங்க பிள்ளை காஷ்மீர் போயிருக்காரு. ஆமாம்மா, அவன் போய் வாரக்கணக்காச்சு, ஒரு தகவலும் இல்லை. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு இங்க வந்தேன். என்ன
எங்க போய் தூங்குறானோ சோம்பேறி போய் என்ன கேட்ட உங்க மருமகன் தானே அவன் நீங்க என்ன அவனை கண்டிக்க கூடாது நானும் அப்ப முடிஞ்சு பாக்குறேன் சொந்தம் கொண்டாடுறேன் நாலு பெரிய மனுஷன் பார்த்தா என் தவறு என்ன ஆகும் என்ன பல்பிடி சொல்றீங்க பரவாயில்லம்மா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா செல்வத்தை பார்த்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன் பெரிய கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்ததே பங்காளிங்க கேஸ் அது முடிஞ்சு 50 லட்சம் ரூபாயும் எங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு ஐயோ 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 50 லட்சம் வந்துச்சா 50 லட்சம் வந்துச்சா தங்கிச்சி தங்கிச்சி தாத்தன் பாயுது என் தங்கிச்சி உனக்கு அத்தை வேணும் உனக்கு 50 லட்சம் வரணும்னு நான் வேண்டாம் அந்த கடவுள் இல்ல முருகபிரானுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்னு நீ நல்லா இருக்கணும் வேகமா நிக்கிறீங்க मुराने तूंगणुमा நில்லு நில்லு கொஞ்சம் கொஞ்சம் ஐயா
இந்த கட்டைப்பட்டு இந்த கட்டை கீழே விழுந்து விட்டது. கொலை கொலை. இந்த கட்டை எரிக்க இந்த கட்டை நாம் என்று சந்தோம். அன்புள்ள சரஸ்வதிக்கு உன் அப்பன் ரத்தனவேலு எழுதியது. நானோ இங்கு 25 ரூபாய் சம்பளத்தில் கஷ்டப்படுகிறேன். நான் கஷ்டப்படுகிறேன். நீ புஸ்தகம் வாங்க 30 ரூபாய் கேட்கிறாய். நான் எங்கே போவேன்? கஞ்சி குடித்து கொண்டு உயிருடன் ஊசலாடுகிறேன். அட பரதேசி பயமவனே. நான் ஊரே ஏமாற்றுறேன். நான் உற்பத்தி பண்ண பயன் என்னையே ஏமாற்றிட்டானே. டே நடராஜா, சரஸ்வதி அம்மா, வா வா வா. என்னப்பா ராத்திரி கனவுல வந்தேனா? இனிமே கனவுல வரமாட்டேன். அம்மா நிக்கிறீ, அம்மா உக்காரப்பா. 4 கோடி பொண்ணாச்சே, உக்கார் உக்காரு உக்காரு சும்மா உக்காரு, பரவாயில்ல உக்காரு. அப்பாடா, உங்க அப்ப என்னது கடாரங்காவா? கடாரங்கா? டங்கா. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு பறந்து வருவாரா? நீங்கி வருவாரா? என்ன சொல்றீங்க அப்பா? என்னப்பா நீங்க இதெல்லாம் போய் அதுகிட்ட கேக்குறீங்க? அவர் வரமாட்டார். பாரிஸ்ல ஏதோ ஒரு டின்னர்ல கலந்துகிட்டு வேற விஷயமா எங்க வெளியூர் போறாராம். ராத்திரி 9 மணிக்கு எனக்கு ட்ரங்கால் வந்தது. உனக்கே ட்ரங்கால் வந்துருச்சா? ஐயோ அப்பாடா, பரவாயில்ல. ஏமா, உங்க வீட்டுல நீ என்னம்மா சாப்பிடுறது? சாப்பாடு சாப்பிடறது இல்லையா? எல்லாம் ஜூஸ் தான். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், எல்லாம் ஜூஸ் மயம்தான். உடம்பு சரியில்லை போல. அதுல எப்பா அன்புள்ள மகள் சரஸ்வதிக்கு ரத்தன வேலு எழுதி கொண்டது. சரஸ்வதி மாமனார் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. நானும் 25 ரூபாய் சம்பளத்து 25 கோடி ரூபாயை உனக்கு எங்கே மணி ஆர்டர் செய்வது? நீ அம்மாவன்டா. நான் பெற்ற உன்ன நீ என்ன ஏமாற்றிய? 25 ரூபாய்க்கு லாட்டரின்னு எழுதியிருக்கிறோம். 25 கோடி. சதி என்ன இது? பெரிய சதி. என்ன அப்பா மாமா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இந்த உள்ளூர்ல உள்ளவன் எவனோ லெட்டர் எழுதியிருக்கான். இங்க பாருங்க, உள்ளூர் சிகலாம், கட்டாங்கா சிகலாம். இது யார்? யா? நான் தான் திருட்டு நகையா பாருங்க. இந்த ஆளை தாங்க பார்க்க வந்த. ஏப்பா,
ஹாஸ்டல்ல நாடகம் நடத்த போறேன். நாளைக்கு என் நகையெல்லாம் திருப்பி தந்துடுறேன் சொல்லி என் கடையில் இருக்கிற நகையெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து நாலு நாளாச்சு. இந்த நகையும் மறக்காம பணமும் மறக்காம மனதை என்னவா வச்சிருக்கிறேன் மட்டும் ஏமாட்டலையா? அப்ப என்ன ஏமாத்திருக்கான்? கொஞ்சம் வெளியே நல்ல விளையாடு. அவர் வீடு மாறி வந்துட்டாரு. மரியாதைய வெளியில போறேன். பாகத்தை பிரிச்சு தர்ற அப்ப நான் இல்லடா. என்ன நானும் எடுத்துக்கிட்டு நான் பாகம் பிரிப்பேன். எப்படி உன்ன ரெண்டா கிழிப்பண்டா? உன்ன நான் வச்சுக்குவேன், உன்னை தூக்கி வெளியேறிவேன். காக்கா கழுந்து தீர்த்தாண்ட மகனும் வேணும், பொண்ணு வேணும், ரெண்டு வேணாம், பொண்டாட்டி வேணும், பொண்ணு. கண்ணு இல்ல முடியாது, கொஞ்சம் சும்மா இருக்கு. நீ தொலைக்கு நல்ல பிள்ளையா இங்கேயே இருக்கணும். ஆமா, நான் நல்ல பிள்ளையா இங்க இருந்தா எனக்கு என்ன குட்டை? நீங்க நல்ல பிள்ளையா இங்க இருந்தா நான் போயிட்டு வந்ததும் விவசாயம் பண்றாங்களா? விவசாயம் அரசாங்கத்துல உற்பத்தியை பெருக்கு பெருக்கு தலைப்பாடா அடிச்சுக்கிறாங்க. அது தெரியல, அப்பதான் நாட்டுல பசி பிணி பஞ்சம் இருக்காது. உற்பத்தியை பெருக்கி இருக்கிறான் பாரு. என்ன யாரு பயல புரி பார்த்தா என்ன அடிக்கிறேன்? ஐயோ நிக்கிறீங்க, என்ன தெரியுதா? தெரியுது. மாமா நீங்க மாப்பிள ஒட்டுங்க, அந்த சென்டிமெண்ட் வந்தாலே ரத்த பாசம் குத்துறியாடா. குத்திட்டு சிரிக்கிறியா? பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஆயிரம் பாவி, அரை கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆச்சே. உன் தலையில என் பொண்ண கட்டலான்னு இருந்தனே, பைத்தியக்காரனா வந்து நிக்கிறியே. இருக்கட்டும், ஏதாவது நல்ல டாக்டர்களை வச்சு சரிப்படுத்திக்கலாம். மாப்பிள்ளா மீனா சொல்றதா வருவேன். ஆமா மீனாச்சு வர்ற அவ சாப்பாடு கொண்டா. ஓஹோ, அந்த மீனாக்கியா? அவனா என்ன போய் அழைச்சிட்டு வர சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
இல்லைம்மா உனக்கு ஒண்ணும் இல்லைம்மா மயக்கமா இருந்தது ஏம்மா யாரு நான் ஒரு அனாதை இப்ப எங்க போற என் மஞ்சளையும் குங்குமத்தையும் தேடி போறேன் என்னம்மா சொல்ற என் புருஷனை தேடி போறேம்மா எங்க போயிட்டார் அவரு அதுதான் தெரியல அனுபவிக்க கூடாத அவமானம் எல்லாம் யாருக்காக அனுபவிச்சேனும் தாங்க முடியாத துன்பத்தை எல்லாம் யாருக்காக தாங்கிக்கிட்டு இருந்தேனும் அவர் இதை தனிய தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரம்மா எங்கேயோ போயிட்டாரம்மா கவலைப்படாதம்மா நிச்சயம் புருஷன் கிடைச்சிடுவார் அந்த நம்பிக்கையில தாமா நான் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சரி சரி வாமா உன்னை பக்கத்து கிராமத்துல விட்டுட்டு போறேன் வேண்டாம்மா நான் நடந்தே போறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா அம்மா அம்மா ஏம்மா ஏதாவது பணம் வேணுமா வேண்டாம்மா நீங்க போற வழியில என் வீட்டுக்கார பாத்தீங்கன்னா என்னம்மா இது உன் வீட்டுக்காரன் நான் முன்ன பின்ன பாத்து கூட இல்லையே இது இவருதாம்மா என் வீட்டுக்காரன் ஏமா அப்படி பாக்குறீங்க இவன் உன் புருஷனா ஆமாம்மா இவனா உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டான் ஏம்மா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு என்னால நம்பவே முடியலையே அம்மா உங்களுக்கு அவரை தெரியுமா தெரியுமாவா இவன் தாமா என் பிள்ளை உங்க பிள்ளையா ஆமாம்மா காஷ்மீருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான் உன்னை எங்க சந்திச்சான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவனை காணோம்னு வேற சொல்றேன் என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டு சும்மா நிக்கிறிய சொல்லம்மா எங்க என் பிள்ளை சொல்லம்மா என்னத்தம்மா சொல்லுவேன் அது பெரிய கதை வா ஊருக்கு போய் அவனை தேட வேண்டிய ஏற்பாடு செய்யலாம் வா உங்க மிஸ்டர் ஜம்பலிங்க கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே இங்க கூட்டிட்டு நீங்க செஞ்ச உதவிக்கு எந்த சைஸ்ல உங்களுக்கு கை மாறி செய்யுதுன்னே எனக்கு புரியல ஆனா ஒண்ணு வேண்டிக்கிறேன் ஆண்டவன் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிக்க வைக்கணும் அப்பதான் நிறைய ஆளுங்க வரும் உங்களுக்கும் பணம் எக்கச்சக்கமா வரும் லட்சாதி பிரபு தரையிலே மிஸ்டே அந்த மாதிரி பணத்தை எந்த டாக்டரும் விரும்ப மாட்டார் மிஸ்டர் ஜம்பலிங்கா பையனை கவனமா பாத்துக்குங்க மறுபடியும் ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டு பைத்தியம் பிடிச்சதோ எனக்கு தெளிவே தெரியாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் ஆனா தெளிஞ்ச ஒருப்பாடு அவன் பைத்தியமா இருந்தான்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க ஏன்னா பெரிய இடத்து பையன் என்ன மாதிரி ஒரு மானஸ்தே பைத்தியம் பிடிச்சு ரோட்ல அலைஞ்சதா சொன்னா அப்படியே துடி துடிச்சுடுவான் அதுவும் நல்லதுதான் நான் சொல்ல மாட்டேன் அம்மா தம்பி வந்திருக்குதுங்க என்ன தம்பி ஊர்ல இருந்து வருதா தம்பி வந்திருக்கு தம்பி வர்றானா
கன்னத்திலே நானும் வந்து கோலமிடு கன்னத்திலே நானும் வந்து கோலமிடு மின்னல் வரும் சேதியிலே மழை பொழியும் என்ன
திருவிளையாடு. எப்பவுமே அவரு ஒரே ஆட்சியில டபுள் பிரிண்ட் எடுத்து விட்டுறாரு. இந்த போட்டோவில இருக்கிற பையன் நம்ம மாப்பிள மாதிரியே இருப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியா? இந்த காட்டு மடத்து சாமி கோவிலுக்கு அன்னைக்கு போயிருந்தேன். அங்க இவன் நின்னுகிட்டு இருந்தா நம்ம மாப்பிள மாதிரி இருக்கிறானேன்னு கொஞ்ச நேரம் கொஞ்சலான்னு கிட்ட போனேன். கொடுத்தான் பாரு ஒரு குத்து. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பைத்தியம்னு எனக்கு. ஏமா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றிய, உன் புருஷன் பேர் தெரியுமா? தெரியுங்க. சொல்லு. அட சும்மா சொல்லுமா. முருகன். மாப்பிள்ள. முருகன். இப்ப என்னமா சொல்றீங்க? தங்கச்சி வழியில போறத கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு தகவ. இல்ல இல்ல, என்ன நம்பு, என் தெய்வம் இங்கதான் இருக்கு. புருஷனை பறி கொடுத்த ஏக்கத்துல உனக்கு மூளையே கலங்கி போயிருக்க. அப்படி கலங்கி போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மீனாட்சி, உன் புருஷனை தேட வேண்டிய ஏற்பாட்டு நானு செய்யும். நீ நிம்மதியா இங்கே இருமா. இங்கேயே இருந்து என்ன செய்யறது? நாமும் தேடுவோம், அதுவும் நாலு ஊரு போய் தேடட்டுமே. பயப்படாதம்மா, உன் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அந்த பர்மாவில இருக்கும் போது சும்மா கொழு கொழு கொழுன்னு இருந்தேன். இங்க வந்து இலைக்க போட்டாங்க தண்ணி கோளார். ஏன்பா, நாம பொண்ணு பார்க்க வந்தோமா இல்ல இவர் உடம்ப பத்தி ஆராய்ச்சி செய்ய வந்தோமா? தர்மலிங்க, இப்ப என்ன கண்டிச்சு பேசிச்ச, அதுதான் என் பொண்ணு. அதுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டேன். இந்த பயலுக்கு தான் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்குது. இவனுக்கு இங்க முடிச்சிடணும்னு கொண்டாந்து. ஐயா தர்மலிங்க, நான் தற்சமயம் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடியா இல்ல. அவர் பேச்ச கேட்டு வீணா உடம்ப அலட்டிக்காதீங்க. அறிவு கட்ட பயல, நான் ஃபாதர் டியூட்டி செய்யறேன்டா. நீ சன் டியூட்டிய ஒழுங்கா செய், ஃபாதர் டியூட்டில கிராஸ் பண்ணாதே. அண்ணா என்ன இது, வந்த இடத்துல இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அப்பா பேச்ச கேளுங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற புத்தி இவனுக்கு இருக்கா? கேக்குறேன் தர்மலிங்கம், எப்படி என் வீட்டுல ரெண்டு கல்யாணம் பண்ணி தீரணும்? ரெண்டு கல்யாணம் தானே, ஒண்ணு தங்கச்சிக்கு பண்ணுவீங்க, ஒரு கல்யாணம் நீங்க பண்ணீங்க. இந்த பேர் எந்த ஜென்மத்தில கேட்க போற? பிரேம்ல குமாரி. தடச்சட்டம் போட்டிருக்காங்களே, காலையிலயும் சாயந்திரமும் ஆபீஸ் நேரத்துல என் பொண்ணு வெளியே வரக்கூடாதா? என் பொண்ணு வெளியே வந்தா எல்லாரும் ஆன அதையே பாக்குறாங்களா? இதனால இந்த போக்குவரத்துகள்லாம் அப்படியே ஜாம் ஆயிடுது. ஆமாங்க, சினிமா ஸ்டார் வந்தா கூட அவ்வளவு கூட்டம் வராது. என் பொண்ணு வெளியே வந்தா ஆடா ஆடா ஆடா, காரு நிக்கும், மாட்டு வண்டி நிக்கும், ரிக்ஷா நிக்கும், அவ அழக பார்க்க எல்லாரும் கண்ணும் என் பொண்ணு பேர்லயே இருக்கும். சரி சரி, பொண்ணு சீக்கிரம் வாய் சொல்லியா. பேபி குழந்தை. ஒரு பயலையும் காணோம், ஏதோ முனிவர்கள் இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. நடராஜா,
தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நிலகண்டனே உன்னருள் புகழ் பணியும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் இறங்கி அருளும் உன்னருள் புகழ் பணியும் என்னை பாட்டு நடத்துறா யாரா இவங்க எல்லாம் தந்தையே அப்பன்மார்கள் பார்த்த பெண்கள் பிடிக்காதபடி காவியை கட்டி கொண்டு யோகியாக புறப்பட்ட பாய்ஸுகள் பாய்ஸுகளா இல்ல ஒவ்வொருத்தரும் எரும வயசாவது பாய்ஸ் அவத்தம் அவத்தம் என்னடா சொல்ற அடா என்று சொல்லாதீர்கள் இவர் எங்கள் முக்திக்கு வழிகாட்டும் முனிவர் என்னடா தண்ணி அடிக்கிற எங்கள் தனிப்பெரும் தலைவர் ஐயோ எல்லாத்துக்கும் தலைவன் வந்தாச்சு இது ஒண்ணுதான் பாக்கியா இருந்துச்சு இதுக்கு தலைவன் நீயாடா ஓம் சக்தி தந்தைக்கு செல்கிறோம் வழி விடுங்கள் இமயமல்லிகா சாதாரண மலை ஏற முடியாத பயிர்கள் அந்த பொண்ணு பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே என்னடா பொண்ணு பிடிக்கல அதுக்கோசம் இந்த வேஷமாடா என்னடா பொண்ணுக்கு மிஸ்டேக் நான் கேக்குறேன் கொஞ்சம் மொத்தம் பத்து நாள் பட்டினியா போட்டா இழைச்சு போகுது அதுகிட்ட இருக்கிற பணத்தை ஆயுள் பூரா எல்லாம் மேடம் ஐயோ உங்களுக்கு பணம் பெருசு எனக்கு பணமும் அழகும் பெருசு இது மூணு சேர்ந்த ஒரு இடம் போறீங்களா அந்த கோடியில அரோகரா ஹோட்டல் ஒண்ணு இருக்குது அங்க போங்க நம்பர் 21 அந்த ரூம்ல காஷ்மீர்ல இருந்து வந்த ஒரு காரி நாத்தன் ஒருத்தன் தங்கி இருக்கிறான் அவனுக்கு ஒரே பொண்ணு பேட்டி ரொம்ப அழகு உள்ளவ அவ தமிழ்நாட்டுல பிறந்த வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கிறான் சொத்து 7 கோடிக்கு இருக்குது போங்க முந்தி 4 கோடி ஒருத்திக்கு இருக்குன்னு காமிச்சே 1 கோடிய அதான் அது அதான் ஓடி போச்சேப்பா ஆமா இது உண்மைதானா இது 7 கோடி கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நான் அங்க போய் இறங்கி வேலை செய்வா ஆ செய்யுங்க ஆ செய்யுங்க நம்பலாமா உன்ன நம்புங்க சரி நான் போய் சரிப்படுத்திடுறேன் வாங்க அண்ணா வாங்க வாங்க நளினிக்கு லீவ் முடிஞ்சு போச்சு காலேஜுக்கு அனுப்பணும் ரயிலேயத்தோட வந்தேன் நளினி இன்னும் படிச்சுட்டு இருக்கா நிகழ்கிற கேள்வி எனக்கு புரியுது ஏன் இன்னும் படிக்க வைக்கிற கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கானு அதனால இங்கே விட்டுட்டு போன்னு சொல்றேன் நல்லி ஐயா 21 நம்பர் ரூம் எங்க இந்த பக்கமா தான் இருக்கு சார் சார் யார்
என்ன வேணும்? எந்த நாட்டில் வந்திருக்கிறேன்னே தெரியல. பழைய மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓஹோ, அதுவா? ஏமா, இங்க என்ன பண்ற? இங்க காரராஜ் பேசிக்கிட்ட வேலைக்காரியா இருக்க. வேலைக்காரிக்கா இந்த அரசு கொடுத்துருக்க? என்ன கோட்டீஸ்வரம் விட்டு வேலைக்காரி என்ன பந்தியா இருப்பாள? அது எப்படியாவது இருக்கட்டும். நீங்க என் பையனு ஆனீங்கள? என்னது காதல் நாடகம்? அத காரணாத் பேசி காதல போட்டுறாது. நான் சொல்ற பிளான் படி நட, உன்னை பர்மனன்ட் வேலைக்காரியா வச்சுக்கிறேன். சரி மாமா. மாமாவா இருக்கட்டும், அதனை கெட்ட பேர என்ன? கொஞ்சம் தனியா வரியா? ஏன் சொல்ற நவுரு? கொஞ்சம் நவுற. காரணாட்டுக்கு என்ன தேரும்? 7 கோடி தேரும். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நம்ம பையன் கால்ல அவர் பேசிய கட்டி போட்டா சொட்டு போற. நம்ம பொண்ணு பாக்க போனா படிச்சிருக்கா, அழகா இருக்கா, குடும்பம் பண்ண லாயக்கா இருக்கான்னு பாப்பாங்க. அதை விட்டுட்டு அவ தலையில 7 கோடி இருக்கா, 8 கோடி இருக்கான்னு பாக்குறீங்களே? ஏன் இப்படி படப்பை இப்படி அலையறீங்க? என்ன ஓவரா பேசுற? எனக்கு ஒரு மவன் இருக்கிறாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்க. பண்ணட்டும். உங்க பேசி இருக்கிறதா சொன்னாங்க. சொல்லட்டும். நம்ம பையன் கால கட்டி போடலாம். என்னுடைய டிகினிட்டி என்ன, என் கௌரவம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என்ன சொன்ன நீ? ஆச்சா போச்சா, அப்படியா இப்படியா? மலபார்ல தேக்கு இருக்குது, நீலகிரியில டீ இருக்குது, கடல்ல கப்பல் நிக்குது, பேங்க்ல பணம் கிடக்குது, கோலாறுல தங்கம் இருக்குது. என்ன நீ சம்பந்தியம் ஆக்கிக்கிறதுன்னா அவனுக்கு எல்லா தைரியம் இருக்கும். உன்ன சும்மா விடப்படாது. கட்டு துப்பாக்கி, இது குச்சி துப்பாக்கி எடுத்துட்டான். பொண்ணு கேட்டா துப்பாக்கி எடுன்றானு. விலைக்கு வாங்க போறானா? கைவசம் இருக்கா?
நன்றி. என்னத்தான் யோசிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய துணிச்சல் இந்த மீனாட்சிக்கு எப்படி வந்தது? வாங்க. பாட்டு பாடினா தானே எனக்கு தூக்கம் வரும். நீ ஒரு பாட்டு பாட. ஏதோ ஒரு சக்தி என்னை இங்க இழுத்து வந்துருச்சு. என்னை மன்னிச்சு அம்மா. அம்மா என்ன நீங்க புரிஞ்சுக்கிற காலம் என்ன வரலையா? தெய்வமே அம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன செல்வம் அப்படி நீ என்ன தப்பு செஞ்ச? எதுக்காக மன்னிப்பு கேட்கிற சொல்லப்பா. ஏன் மன்னிப்பு கேட்கிறேன்? என்ன தப்பு செய்த எனக்கே புரியல. ஐயோ என் மூளையை குழப்பிட்டு போல் இருக்க. செல்வம் என்ன பண்ணிச்சு சொல்லுடா. நீ இப்படி பேசாம இருப்ப என் மனசு கேட்க மாட்டேங்குது சொல்லப்பா. என்னம்மா சொல்லுங்க. என் செய்கைக்கு அர்த்தம் எனக்கே புரியல. மீனாட்சிய மனைவி இல்லைன்னு என் அறிவு சொல்லுது. நாளுக்கு நாள் வினாடிக்கு வினாடி நான் அவளை நோக்கி போய்கிட்டே இருக்கேன். என் பார்வையில் அவ படும்போதெல்லாம்
நெஞ்சில ஏதோ ஒரு தவிப்பு, சொல்ல முடியாத வேதனை. அவளுடைய அழுகுரலை கேட்கும் போதெல்லாம் என் இதயத்தை யாரோ முறுக்கி பிழிவது போன்ற உணர்ச்சி. எங்கேயோ கற்பனைக்கும் எட்டாத ஏதோ ஒரு கடந்த காலத்துக்கு என்னை அழைத்து போவது போன்ற மயக்கம். அது மட்டும் இல்லம்மா, வர வர என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை கண்டே நான் பயப்படுறேன். செல்வம், வீணா மனசு குழப்பிக்காதேப்பா. நான் பெத்த பிள்ளை, ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவே மாட்டேன். போய் நிம்மதியா தூங்க. வாங்கிட்டு போற பழக்கம்
அவன் உயிரை குடிச்சு சொல்றேன்.
Thank you.
எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு. நீதான் மனைவி, நீதான் மனைவி. சந்தேகப்படாதே, டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. நீதான் மனைவிங்கிறது உறுதியாயிடுச்சு. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. இப்பதான் என் வாழ்வு மலர்ந்தது. இந்த சந்தோஷ செய்தி அம்மா கிட்ட சொல்லலாம். ஹலோ, ஆளுதான் பேசுறேன். நான் விசாலட்சி பேசுறேன். தங்கச்சியா? அண்ணா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன் போன்ல தானே சொல்றேன், சும்மா சொல்ல. என்ன செய்ய, நாம நினைச்சதுக்கு மாறா நடந்து போச்சு. என்ன? மீனாட்சி தான் செல்வத்தின் மனைவின்னு சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டானா? ஐயோ, என்ன ஒரு பெரிய அணுகுண்டு தூக்கி போடுற? அப்புறம் என்னன்னா செய்யறது அண்ணா? கல்யாண ஏற்பாடு எதுவும் இப்ப செய்ய வேண்டாம், மத்ததெல்லாம் நாம் நேர்ல பேசிக்குவோம். என்கிட்ட விளையாடுறீங்களா? கல்யாணம்ன்றது அப்புறம் வேணான்றது என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நேர்ல நானே பத்தி பேசுறேன். குற்றவாளி என்னைக்குமே தப்புறது கிடையாது, உண்மையை சொல். எஜமா, தீக்கடையில கொலை பண்ணது நான் தான். ஆனா சத்தியமா சொல்ல, சத்திரத்துக்கு பக்கத்துல சுடலையை கொன்னது நான் இல்லை எஜமா. அந்த பைத்தியக்காரன் தான், அந்த பைத்தியக்காரன் தான் கொன்னான். கொஞ்சாதி மீனா இப்ப செல்வ மாளிகையில இருக்கிறா. நீங்க அங்க போனீங்கன்னா பல ரகசிய உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். அதோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய புள்ளிய அம்பிடுவான் எஜமா, ஒரு பெரிய புள்ளியே அம்பிடுவான். என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழச்சு கிடக்குது உசுறு. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழச்சு கிடக்குது உசுறு. உடம்புல இப்போ சிரிக்குது காஞ்சி பட்டு, சிறு தேன்குழல் போலே பூங்குழல் மேலே தூங்குது மல்லிகை முத்து. சின்னம்மா உடம்புல இப்போ சிரிக்குது காஞ்சி பட்டு, சிறு தேன்குழல் போலே பூங்குழல் மேலே தூங்குது மல்லிகை முத்து. பெண்மையிலே தேன் எடுத்து வந்தது தங்க தட்டு, பெண்மையிலே தேன் எடுத்து வந்தது தங்க தட்டு. விருந்து வைக்க பறந்தது காதல் சிட்டு, உன் கண்களுக்கே விருந்து வைக்க பறந்தது காதல் சிட்டு. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழத்து கிடக்குது உசுறு. பொழுதொரு வண்ணம் ஏறுது மெருகு அங்கே, அதை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் ஊறுது உருகுது இங்கே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஏறுது மெருகு அங்கே, அதை மாலையில் பார்த்தா மனசில வெள்ளம் ஊறுது உருகுது இங்கே. அறுபது நாளிகை முழுவதும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தது நெஞ்சம், அறுபது நாளிகை முழுவதும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தது நெஞ்சம். நீ இனி என்ன பஞ்சம், நீ ஆள வந்தாய் நான் ஆள வந்தேன் இதில் ஆனந்தம், இனி என்ன பஞ்சம். என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழத்து கிடக்குது உசுறு. மார்னிங் மிஸ்டர் செல்வம். மார்னிங். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இங்க மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கள? இதோ இதுதான் மீனாட்சி. ஏன்? ஒரு கொலகேஸ் சம்பந்தமா அவங்கள விசாரிக்க வந்திருக்க. கொலகேஸா? ஏம்மா, கடலூர் சத்திரத்துக்கு பக்கத்துல பைத்தியக்காரனான ஒரு புருஷன் ஒருத்தரை கொலை பண்ணிட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது. எங்கம்மா அவங்க புருஷன்?
தெரியும்
உண்மை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? யார் என்னும் கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? யார் என்னும் கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? அந்த இரண்டும் கூட ஒன்றையொன்று மறந்து போகுமா? நான் யார் தெரியுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமயங்கி ஒருவரோடு வாழ முடியுமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதிமயங்கி ஒருவரோடு வாழ முடியுமா? உலவுகின்ற உடம்பு கூட கணுமா? உலவுகின்ற உடம்பு கூட கனவு காணுமா? கொண்ட உறவு கூட நினைவில்லாமல் மறந்து போகுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? சென்று பொங்குகின்றதே ஒரு இனிமையான நினைவு மட்டும் தங்குகின்றதே. இங்கும் அங்கும் மனது சென்று பொங்குகின்றதே ஒரு இனிமையான நினைவு மட்டும் தங்குகின்றதே. என்னவென்று கண்டு கொள்ள முடியவில்லையே, என்னவென்று கண்டு கொள்ள முடியவில்லையே, அதை எண்ணி பார்க்க இன்னும் ஒரு இதயம் இல்லையே. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் நிலைமை என்ன புரியுமா? நான் யார் தெரியுமா? Thank you.
மனசு ஏதோ உங்க ஞாபகத்தாலே பழச்சு கிடக்குது.